அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 30/1/2022 பிளவ வருடம் தை மாதம் 17 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3:00 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 மணி வரை. இன்று ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:36 மகர லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையை சோதிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பது நல்லது. தெளிவான மனதின் மூலமாக இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்க முடியும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில கடினமான சவால்களை சந்திக்க நேரிடலாம். சூழ்நிலையை திறமையாக கையாள அல்லது தவறு நேராமல் இருக்க இன்று நீங்கள் அமைதியாக செயல்படுவது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய விரைப்பான தன்மை காரணமாக உங்களது துணையுடன் பிரச்சனை ஏற்படலாம். உறவின் நல்லிணக்கத்தை பேண இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடலாம். இது உங்களுக்கு சிறிது வருத்தத்தை கொடுக்கலாம். பண இழப்பு ஏற்படாமல் இருக்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி பாதிப்புகள் ஏற்படலாம். ஓய்விற்கு நேரம் ஒதுக்குவது நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று சமநிலை உணர்வு உங்களிடம் காணப்படலாம். உங்களது நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். பொதுவாக இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை தரமாக முடித்து தருவீர்கள். உங்களது பணிகளை திறமையாக மேற்கொள்ளும் சுறுசுறுப்பு உங்களிடம் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையாக பேச வாய்ப்புள்ளது. இது இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பை வலுப்படுத்தலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு உள்ளது. இன்று சிறிது பணமும் சேமிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இன்று அமையப்போகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று பிரார்த்தனை மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக நன்மை பெறலாம். இதன் மூலமாக தெளிவு கிடைக்கும், நம்பிக்கையான சிந்தனை உருவாகும். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது நேர்மையான அணுகுமுறை சாதனமாக இன்று பலன்களை உங்களால் பெற முடியும். பணியில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உங்களது அணுகுமுறையில் நேர்மறை காணப்படும். இது இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பை வளர்க்க உதவும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டகரமான நிதிநிலைமை காணப்படுகிறது. உங்களது சேமிப்பை இன்று அதிகரிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய செயல்களை பொறுமையுடனும் சமயோஜித புத்தியுடனும் மேற்கொள்ள வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் உங்களது மனதில் குழப்பம் உண்டாக்கும் வகையில் இருக்கலாம். அத்தகைய உணர்விற்கு ஆளாகாமல் தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். இன்றைய பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவில் நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உங்களது துணையிடத்தில் ஒத்துப்போக உண்மையாக முயற்சி எடுப்பது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிக்க குறைந்த வாய்ப்பே உள்ளது. பணத்தை சேமிப்பதும் கடினமாக இருக்கலாம். நிதி சம்பந்தமான விஷயங்களில் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி காரணமாக உங்களுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. இது உங்களது ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம். நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டம் காணப்படும். உங்களது பணிகளை திட்டமிட்டு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவில் மனக்குழப்பம் பாதிப்பை ஏற்படுத்தும். கருத்துக்களை உங்களது துணையிடத்தில் தெளிவாக எடுத்து சொல்வது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும். நிதியில் சிறுத்தன்மை பராமரிக்க தேவையற்ற செலவுகளை கண்காணிப்பது சிறந்தது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உடல் உழைப்பு காரணமாக ஆரோக்கியத்தில் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. உறுதி மற்றும் நம்பிக்கை உணர்வு மூலமாக உங்களது இலக்குகளை எளிதில் அடையலாம்.
பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான வளர்ச்சி காணப்படுகிறது. பணிகளை திறமையாக துல்லியமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கருத்துக்களை நட்பாக பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உறவில் நல்ல அன்பும் மகிழ்ச்சியும் பெருகும். நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இது உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய உதவலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாளுக்கு தேவையான ஆற்றல் உங்களிடம் நிறைந்து காணப்படக்கூடிய நாளாக அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக இன்றைய நாளை சிறந்ததாக மாற்ற முடியும். அதன் மூலமாக ஆறுதல் மற்றும் திருப்தி கிடைக்கும். நல்ல பயன் காண திட்டமிட்டு செயல்பட வேண்டும். பணிகளை பொறுத்தவரை உங்களது மேலதிகாரிகளுடன் நல்லுறவை பராமரிக்க இயலாது. விருப்பமில்லாத சூழ்நிலையை திறமையாக கையாள அமைதியாக இருக்க வேண்டும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பழகும் போது சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத காரணங்களுக்காக அதிக செலவுகள் ஏற்படலாம். பண விஷயங்களை கண்காணிப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனை உங்களை பாதிக்கலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கலாம். நீங்கள் அனுசரணையாகும் போக்கின் மூலமாக நன்மை பெறலாம். தடைகள் காணப்பட்டாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் இன்று அதனை சமாளிக்க முடியும். பணியை பொறுத்தவரை இன்று கவனக்குறைவின் காரணமாக பணியிடத்தில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வீர்கள். துணையுடன் அமைதியாக அமர்ந்து கலந்து பேசுவது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவினங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று சில மாற்றங்களும் சில பயன்களும் காணப்படலாம். தொண்டு நடவடிக்கைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். சாதாரண செயல்களை ஆற்றுவதில் கூட தாமதங்கள் காணப்படலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம். எனவே உங்களது பணிகளை திட்டமிட்டு திறமையாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படும். அமைதியாக அதனை தீர்ப்பது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமையில் குறைந்த வளர்ச்சி காணப்படும். பணத்தை தக்க வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஓய்விற்கு நேரம் ஒதுக்குவது நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு செழிப்பான நாளாக அமைகிறது. தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். உங்களது வளர்ச்சிக்கு உதவக்கூடிய தக்க முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் எதிர்பார்ப்பதை விட அதிக வளர்ச்சி காணப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு மற்றும் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். சேமிப்பு உயரும் வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நாளாக அமைகிறது. திறமையாக திட்டமிட்டால் வெற்றி காணலாம். உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும். முக்கிய முடிவுகள் இன்று எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை விரைவாக முடிக்க நேரிடலாம். உங்களது பணிகளை எளிதாக தக்கவைக்க இன்று நம்பிக்கை அணுகுமுறை உதவும். குடும்பத்தை பொறுத்தவரை தம்பதியினிடையே பரஸ்பர மரியாதை காணப்படும். இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய பணம் சம்பாதிக்கும் ஆற்றல் உயரலாம். இன்று ஸ்திரமான நிதிநிலைமைக்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நம்பிக்கையான மனநிலை காரணமாக சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று அவ்வளவு எளிதாக எதையுமே பெற முடியாது. எனவே கவனமாகவும் உறுதியாகவும் செயல்பட வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பலன் தரக்கூடிய நாளாக இருக்காது. கூடுதல் பணிகள் காணப்படலாம். என்றாலும் நீங்கள் முறையாக திட்டமிட்டல் மூலமாக பணிகளை கையாள முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது தாயுடனான கருத்து வேறுபாடு வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம். சூழ்நிலையை பக்குவமாக கையாள வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நின்று சிறப்பான நிதிநிலைமையாக இருக்காது. ஒவ்வொரு பணத்தையும் கவனமாக செலவு செய்வது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். எனவே தாயின் உடல் நலனில் அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.